பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வாழ்ந்துங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இருக்குல்லங்க, அந்த வாழ்ந்துங்கிற வார்த்தை ஆங்கிலம் பேரில் ப்ராஸ்பரஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, செழிப்பு. அப்படின்னா என்ன, அந்த வார்த்தையோட கிரேக்க வார்த்தையோட அர்த்தத்தை ஸ்ட்ராங் டெஃபினேஷனில் சொல்கிறார். ப்ராஸ்பரஸ் என்றால் செழிப்பு, வாழ்ந்து என்றால் என்னன்னு சொல்கிறாரு. டு ஹெல்ப் ஆன் த ரோடு தட் இஸ் பாசிபிளி சக்சீட் இன் ரீச்சிங் ஃபிகரேட்டிவ்லி டு சக்சீட் இன் பிஸ்னஸ் அஃபேர்ஸ். ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஒருவேளை பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸில் செழிப்பாக இருக்கணும், நீங்கள் சக்ஸஸாக இருக்கணும். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக இருக்கணும். அது எந்த பிஸ்னஸாக இருக்கலாம், குண்டூசி தயார் பண்ணுற பிஸ்னஸாக இருந்தால் கூட உங்கள் குண்டூசி கம்பெனி தான் உலகத்தில் நம்பர் ஒன் கம்பெனியாக இருக்கணும். குண்டூசி தயார் பண்ணுற ஏழை கிடையாது, ஏன் குண்டூசி தயார் பண்ணுற மல்டி மில்லியனர் தெரியுமா. நீ என்ன ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் சக்ஸஸாக இருக்கணும். அப்புறம் சொல்கிறாரு, டு ஹெல்ப் ஆன் த ரோடு தட் இஸ் சக்சீட் இன் ரீச்சிங். அதாவது வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தேவனால் பயன்படுத்தப்பட்ட எந்த தேவ மனிதனாக இருந்தால் சரி, அவன் வாழ்க்கை ஜெயமாகவே இருந்துச்சு. அவனுக்கென்று கத்தர் எங்கே போகணும்னு தீர்மானித்தாரோ அதில் ஜெயமாக முடிச்சிட்டான். அப்படி போகிற வழியில், அந்த ஜெயத்தை நோக்கி அந்த சக்ஸஸை நோக்கி போகிற வழியில் அவன் பார்க்குற எல்லாருக்கும் உதவி செய்கிறவனாக இருந்தான். அதுதான் அந்த வார்த்தை, டு ஹெல்ப் ஆன் த ரோடுனா அந்த சக்ஸஸை நோக்கி பிரயாணம் பண்ணி போயிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா. போகிற வழியில் கத்தர் உங்களை யார் யாரெல்லாம் சந்திக்க வைக்கிறாரோ அத்தனை பேருக்கும் நீங்கள் உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஆளாக இருக்கணும். அதுதான் சக்ஸஸ், அதுதான் செழிப்பு. இது தெய்வீக செழிப்பு. உலக செழிப்புனா அந்த சக்ஸஸை அடையும் பொழுது எத்தனை பேர் வர்றானோ அத்தனை பேர் ஏறி மிதிச்சுட்டு போகணும், அது உலக செழிப்பு. குறுக்க வர்றையா, உன்னை நாசம் ஆக்கிடுவேன், உன்னை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவேன், நான் ஜெயிப்பேன், உன்னை ஜெயிக்கிறது நான் ஜெயிக்கிறதுக்கு எத்தனை பேர் நான் நாசமாக்குவேன், அது உலக செழிப்பு. இந்த செழிப்பு நான் செழிக்கும் பொழுது எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு உதவி செஞ்சுட்டு நான் முன்னாடி போவேன், இது தெய்வீக செழிப்பு. நான் உலக செழிப்பை போதிக்கலை, உலக பிரகாரம் வாழுங்கிறது போதிக்கலை. துன்மார்க்களோட ஆலோசனைகள் நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்து அதன்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலுக்கு ஓரமாக நடப்பட்டு எதோட நடப்பட்டிருக்கான், போன வாரம் அதான் சொன்னேன், அவன் ஒரு நீர்க்கால்கள் நடப்பட்டிருக்கான். நமக்குள்ள ஒரு நீர்க்கால் இருக்கா, நித்திய ஜீவகாலமாய் ஒரு நீரூற்று இருக்கு. என்னோட வாழ்க்கை வந்து உலக ஆலோசனையில் எடுக்கலை, இந்த உள்ள இருக்க நீரூற்று எனக்கு ஆலோசனை கொடுக்குது. ஆவியான சொல்ற இப்படி வாழணும் அப்படி வாழணும், என்னுடைய ஜீவன் வந்து உலகத்தோட ஒட்டலை, உள்ள இருக்கிற ஆவியோடு ஒட்டி இருக்கு. அந்த ஆவி வந்து கொடுக்கிற ஆவி, ஆவி எடுக்குமா, சொந்த குமாரனுக்கு கொடுத்த தேவனோட சுவாபம் உள்ள இருக்கிறது. அந்த சுவாபத்தோடு நான் ஒட்டி இருக்கிறபடினால நான் போகிற வழியெல்லாம் உதவி செய்கிறவனாவே இருப்பேன். இதாங்க செழிப்பு. இப்படி செழிக்க வேணாமா, எத்தனை பேர் நாசம் ஆக்குறீங்கன்னு சொல்லல, எத்தனை பேரை வாழ வச்சிங்கன்னு சொல்றேன். அதான் சித்தங்க, அந்த செழிப்பை தான் போதிக்கிறேன். அப்படி செழிப்பாக இருக்கணும்ல, கத்தரால் தான் செழிப்பாக இருக்கிறேன், கத்தரால் தான் ஆரோக்கியமாக இருக்கேன், கத்தர் தான் இவ்வளோ நல்வாழ்வுக்கும் ஆதாரம் என்றால் அந்த மனிதன் பெருமை உள்ளவனாக இருக்க மாட்டான், நன்றி எறிதல் உள்ளவனாக இருப்பான். நான் சம்பாதிச்சேன் சுய சம்பாத்தியம் அப்படின்னா பெருமை வந்துடும். எனக்கு சுய சம்பாத்தியம் ஒன்றுமே கிடையாதுங்க, எல்லாம் கத்தர் கொடுத்த சம்பாத்தியம். கத்தருடைய தயவு, கத்தருடைய இரக்கம், கத்தருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் சொந்தக்கார அம்மாலாம் ஒன்று சொல்லிச்சு, அடிக்கடி வடிதண்ணியை குடிச்சு குடிச்சு முன்னேறேன்னுச்சு. அது எப்படி குடிச்சு முன்னேறிச்சின்னு தெரியல, வடிதண்ணியே காய்ச்சினாக்களும் சோறு காய்ச்சணும்ல, சும்மா பெருமை தாங்கிறது. கத்தர் இந்த காய்வு பதில் சொல்றாரு, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேங்கிறாரு. இந்த காய்வு யாரும் தெரியுமா, படிச்சு பாருங்க, மூணு ஜாபகம் ஒரே அந்த ஒரு பக்கம் தான் இருக்கும், ஒரு பக்கம் அரை பக்கம் தான் அந்த பக்கமே, இந்த அதிகாரமே. இந்த காய்வு அந்த பக்கம் வருகிற ஊழியக்காரர்கள்லாம் போஷித்து தன் வீட்டில் வச்சு அவர்களுக்கு உதவி செய்து அனுப்பிவிட்ட ஒரு மனுஷன். என்னோட வாழ்க்கைங்கிறது உலகத்தோடு ஒட்டி இல்லை, அந்த உள்ள கொடுக்கக்கூடிய நீர்க்கால் இருக்க பார்த்தீங்களா, அதனோட வேர் வந்து ஐக்கியமாக இருக்கு.
அப்படிப்பட்ட மனிதன் சொல்றான், உன் ஆத்மா வாழ்ந்திருக்கு. ஏன் வாழ்ந்திருக்குன்னா, உன் ஆத்மா வந்து உலகத்தின் அறிவில்லை உனக்கு. உன்னோட ஆத்மா அந்த ஆவியின் அறிவில் வாழ்ந்திருக்கிறபடினாலே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும் நான் ஜெபிக்கிறேங்கிறார். ஏன்னா நீ நல்லா இருக்கணும். என்னங்க அப்படிப்பட்டால் நல்லா இருக்கணுங்க. நான் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பான், தேவனோட ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். அவனை காண்கிற அனைவரும் கத்தர் யார் என்பதை பார்ப்பார்கள். அவனை பார்த்தா சொன்னார், நீ நல்லா இருக்கணியானார். ஆண்டவர் சொல்லுவாருங்க, நான் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், என் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதங்க தேவனோட ஆசீர்வாதத்தை கடத்தக்கூடிய கடத்தியாக இருப்பேன்னா கத்த சொல்லுவேன். நீ நல்லா இருக்கணியா பாரு, கத்தர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டாருன்னு முடிஞ்சுங்க அர்த்தம். சிறப்பாக இருப்பீங்க.